நாங்கள் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே கிளாம்பாக்கம் வர்றோம். இப்போ வந்து கிளாம்பாக்கத்தில் வந்து நாங்கள் திண்டுக்கல் போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகுது சோழிங்கநல்லூர்லேருந்து? நான் 3 மணிக்கு நாங்கள் அங்கே 4 மணிக்கு கிளம்பினோம். இப்போ வந்து இப்போ 6:30. 2 hours? 2 hours. 2.5 hours. முன்னாடிக்கும் இப்போக்கும் உள்ள சிரமங்கள் எப்படி? முன்னாடி நாங்கள் டக்குனே போயிடுவோம், கோயம்பேடுனா டக்குனே போயிடுவோம். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷாக இந்த சரி கூட்டம், பஸ் எல்லாம் சரி கூட்டம், பஸ் அவ்வளோக்கு கிடைக்கல எங்களுக்கு. பஸ் கிளாம்பாக்கம்லாம் எங்கன்னே தெரியாது. கேளம்பாக்கம் வந்து கேளம்பாக்கம் இப்படி வரும். எந்த ஊருக்கு போறீங்க? திண்டுக்கல். பிரியதர்ஷினி. அவங்களுக்கே தெரியல கரெக்டா இப்ப டிரைவர் கேட்டாச்சுன்னா கூட எங்களுக்கு தெரியல. கோயம்பேடுன்னு அனுப்பிவிடுறாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. புக் பண்ணல நீங்க? இதுக்கு முன்னாடி கூட புக் பண்ணாம எத்தனை வாட்டியோ போயிருக்கோம். எவ்வளவு பஸ் ஸ்பெஷல் பஸ் விட்டுருப்பாங்க. இப்ப ஸ்பெஷல் பஸ் ஒரு வாய்ப்பே இல்லாம போச்சு. வல்சே இல்ல என்ன பண்றேன் தெரியல. ரொம்ப நேரம் பாத்துட்டு இருக்கோம். இல்ல கோயம்பேடு போனாதான் பஸ் அதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல அங்கேயா போயிடலாம். ஏற்கனவே ரெடில்ஸ் வந்து வரணும். அதுவும் அவங்க வரவடி வழியே க
நாங்களே இந்த டைம்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன், எங்களுக்கே எதுவுமே தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்கள்ட்ட தாங்கிட்டு இருக்க முடியாது, ஒருத்தங்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்களுமே வந்து எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. ஆபீசருமே அவங்களுமே அவங்களோட ஒர்க்லாம் நிறைய வாட்டி பண்ணிட்டு இருக்க, நாலு பேர்த்து சொல்றாங்க, அஞ்சாவது பேர்த்து சொல்லும் போது அவங்க எரிஞ்சு விழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பேச மாட்டேங்கிறாங்க, கண்டினியூஸா அவங்களால பேசவும் முடியாம இருக்குது. இது ஒரு பொங்கல் முடிஞ்சு இதே மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியா இருந்திருக்கு, நம்மளுக்கும் வந்து பழக்கம் நடந்திருக்கும். பொங்கல் அவசர அவசரமா இதே மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கும் எங்க பஸ் நிக்குது எங்க இருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சுத்தி சுத்தி ஒருத்தங்களே தேட வேண்டியதா இருக்குது. நான் மதுரைக்கு போறது பஸ் வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க, அங்க போய் கேட்டா திரும்பி 7-8 வாங்குறாங்க. 7-8 வந்தாங்க, எல்லா பஸ்ஸுமே ஒரே இடத்துல குமிஞ்சு இருக்குது. காரைக்குடி, மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி எல்லாமே டீலர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இதே கோயம்பேட்டில் பார்த்தோம்னா நாகர்கோவில்னா நாகர்கோவில் மட்டும் தான் நிற்கும், மதுரைனா மதுரை மட்டும் தான் நிற்கும். இது அப்படி இல்லை, ஒரே இடத்துல எல்லா பஸ்ஸுமே மொத்தமா இருக்கிறது. எந்த பஸ் எங்க நிக்கணும் தெரிய மாட்டேங்குது, பயமாட்டே இருக்கு. நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பஸ் பேருமாங்கிற பயத்திலே இருந்துட்டு இருக்கிறோம். புக் பண்ணிட்டாங்க, புக் பண்ணியுமே பஸ் பேருமான்னு பயத்துல இருக்கு. கோயம்பேடு எடுத்துக்கிட்டோம்னா நான் இங்க சிங்கப்பூர் மாளிகையிலிருந்து வந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். இது கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிருந்தா இன்னும் நல்லா பண்ணிடலாம். பொங்கல் டைம்ல கண்டக்டர் கேட்டாலுமே அவங்களுக்குமே சிரமமா தான் இருக்குது. இது சக்தி வேல்.